ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்குது. எனக்கு பண்ணிருக்க மாட்டாரு சிவனே இருக்கணும் முதல்ல பிடிக்குமா கூட்டம் காசில பாம்பாட்டி சித்தர்லாம் பார்த்திருக்கீங்களா? கஞ்சா போட்டு அடிப்பாங்களாம். காசிலேயே பாம்பாட்டி சித்தர் இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுல பூம்பாட்டி சித்தர் இருந்தா என்ன ஒரு சரித்திரத்தை உண்டாக்குவோமே? தமிழ்நாட்டு இளைஞர்களால முடியாத எதுவுமே கிடையாதான். ஆமா, அதனால ராதாச்சேரி காலத்துக்கு வச்சுட்டேன்ல, ஏம்பல் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஏம்பல் ஏங்கி 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 ஏங்கிட்டு இருக்கும் போதல்ல. அதனால மாமா கர்த்த மச்சான் ஏ மச்ச
என்னண்ணா சிரிக்கிற? பக்கமாக டான்ஸுக்காரையே லூசு முட்டையா நினைக்கிறியோ? நினைப்பேன். ஏன்னா 5000 ரூபா சம்பளம் வாங்குறதா தொண்டையை கிழிச்சுக்கு தான் கட்டணும். இங்கெல்லாம் நான் தொண்டையை கிழிச்சுக்கு கட்டுறேன். ஓப்ப செவனே நிற்பான் முதல்ல அம்பலத்தை விட்டு போயிடறாங்க. ஆமா, இந்த பாடியை கிளப்புங்க முதல்ல. ஐயா எதுவும் எழுப்புங்கய்யா முதல்ல. கொட்டாய் முன்னால தூங்கினா எனக்கு இப்படிலாம் தூங்குவோம். ஏதாவது எதை பிடிச்சி கடிப்பேன், என்னத்தை பிடிச்சி கடிப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் பயங்கரமா அந்த அவுடி முண்டேன் சொல்லிட்டேன். ஒழுக்கமா முதல்ல கிளப்பி விடுறீங்களா? இருக்கிறத 35 பேர் என்னத்த நான் தான் வீட்டுல கிளப்பிக்கிட்டு கிடக்குறேன். அப்படிலாம் ஆமா, அப்படிலாம் பேசுறோம். மழை மசத்துல கூட வராது முதல்ல. அதனால பிள்ளைங்க மாமா ஏத்துக்கிறேன். எக்கோ ஒரு பெண்மணியை சந்திக்கும் போது ஒரு மைச்சு இருக்காரு, சட்டை இல்லாம கொண்டுக்கலாமா? எனக்கு கூச்சமா இருக்காரு. நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எதுலயுமே ராதா செல்வி உள்கருத்து வச்சு பேசி வேணாம். குண்டி வெறு தாம்பள குடும்பத்துக்கு ஆகவே மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நகைச்சுவை நடிகர் பல பட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கும், பல பட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடாளுமன்ற சங்கத்துல ஒரு இளைய திலகம், ஒரு இளைய தலை அஜித் என்ற பட்டத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என் மாணவன் அந்த நல்ல மனுஷன் பேசி ஜெயிச்சிட்டார் என்றால் என் கருத்த சிங்கம், என் அமல் பேபி, என்னை இந்த ஊருக்கு அறிமுகமாகப்படுத்திய என் அருமை சகோதரர் வேளாங்கண்ணி அண்ணன் அவர்கள் இந்த ஏமல் வேலையில தூக்கு போட தொங்குவாரு வேண்டிக்கொள்கிறேன். தூக்கணும்னே யார தூக்குனாத்தே ஆம்பள யார தூக்கணும்? தூக்காமையே இருந்துட்டு இருக்க முடியுமா? நாங்க தூக்குறோம், நீங்க தூக்குங்க. வண்டியில வரும்போது ஒரு பிள்ளை கண்ணாடி அடைச்சிச்சு. ஓயாமா கண்ணாடி அடைச்சு அப்புறம் தான் பார்த்தேன். சரி, அதனால மாமாவுக்கு தெரியுமா? வயசு பண்ணுதான் போட்டாச்சு. உத்தம புத்திரர், ஒரு சொல்லு வாசகர், பெரிய ஸ்பானர்,
சீனிதம்பேலிக்கு ஓனர் அவருக்கு எப்படி தெரியுமா? எப்படி போட்டுருவோமா? கிளாமரா கொடுப்பாங்க. ராத்திரி நேரம் ரயிலடி வரும் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இது அதிகமா ஏத்துங்க. உண்ட பேச முடியல என்னைய ஓட்ட முடியாது. ஒரு புள்ள வைத்தாலும் வைக்க முடியும்.
நாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு புள்ளைய வைக்கணுமா உன்னால முடியுமா? முதல்ல நீ என்ன சவடால் பேசுற? நீ வருஷத்துக்கு நீங்க பிள்ளைய சமக்கறீங்க, பெத்து எடுக்கறீங்க இல்லன்றல, அதுக்கு உதவி யாரு? உதவி யாருமா? எங்க நீ இந்த ஆம்பளை துணை இல்லாம ஒரு பிள்ளைய பெத்து காமி? ஒரு பொம்பளை துணை இல்லாம நான் உலகத்துல வாழ முடியுமா? முதல்ல எங்களுக்கு தேவையே இல்லமா? எங்களுக்கும் தேவையே கிடையாது. என்னைக்கு இந்த ஆம்பளை இல்லாம உனக்கு கிடையாது? என்னைக்குமே பெண்கள் குத்து வழக்கு ஏத்தாம வீடு பிரகாசிக்காத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. நீ பொண்டாட்டி பேரை பச்சை குத்திருக்க ஏஜில ஏறுனா கால ஒடிச்சு குடுவேன். ஆளையும் மண்டையும் பாரு. என்னடா பேரை வச்ச நல்லா எடுங்க, ஏன் போட்டா மட்டும் பிச்சு பேர செத்து போயிரோட மாநகர அட்டிக்கே உன்னால பதில் சொல்ல முடியல. நீ என்னடா உருட்டுற? பொறுமையா என் புருஷன் கடுப்பாலும் நீ கொண்ட என்ன உண்மையிலே புடிச்சுக்கிட்டானே? ஆமா ஏண்டா ஓடலாம எனக்கு வந்தா நான் என்னடா பண்றது? உன்னையே பிடிக்கட்டு, என்ன பேசுற? ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள்ட்ட எடுத்து உரைத்தேன். அப்படிப்பட்ட பெண்மணியே கிடையாது. நான் காலை தூக்கி வைத்தேன் என்றார். ராதா செல்வி மாதிரி ஒரு உத்தம பத்திரி உலகத்துல யாரையும் பார்த்தது கிடையாது. அந்த பெண்மணி மட்டும் ஒரு குடும்பத்துல காலத்துக்கு வைக்கட்ட? அந்த குடும்பம் இருக்கும் அழகா இருக்கும்.